हेलो, क्या कहता अभी कहीं लीगियोरेंट क्या करते हो? सुंदर सम्राट तो पोटिया ना ताई को हाँ बोटने नोटिफिकेशन आने वाला வந்துச்சு எனக்கு எனக்கு வந்துச்சு எனக்கு வந்துச்சு வந்து நம்ம வந்து மவுண்ட் எவரெஸ்ட் போக போகிறோம். இன்னைக்கு வரல நாளைக்கு வரேன் நாளைக்கு இன்னைக்கு வரலையா சரி நீ ஸ்ட்ரீம் பண்ணிருந்தீங்க நாலு பேர் அப்படியே ஆடிச்சீங்க சரி பேட் இதுவே புஷ் பண்றீங்க அப்போ ட்ரா ஏதாவது புஷ் பண்றீங்க நினைச்சேன் வேலரண்ட் நீ வந்திருந்தா பண்ணிருக்கலாம் வேலரண்ட் 4 வரைக்கும் ஆடி தானே நீங்க ஸ்ட்ரீமே 5 க்கு தான் நான் பார்த்தேன் நீங்க ஃபோர்ட்நைட் பண்றதே அப்புறம் பார்த்தேன் ரெண்டு மணில இருந்து ஃபோர்ட்நைட் ஆடி இருந்தாங்க ஸ்ட்ரீம் எப்போ பண்ணீங்க சிங்க பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் ஸ்ட்ரீம் லேட்டா பண்ணோம் அதுல இருந்து ஆடி இருந்தாங்க என்ன வேலரண்ட்ல செட் ஆயிட்டியா நீ பென்னு ஐகான்லாம் ஒரு நாள் வந்தான் ஃபோர்ட்நைட் அது கத்து அவனுக்கு செட் ஆகாதுன்னு அவனுக்கு போயிட்டான் யாரா ஐகானா பெனிட்டோ ஏ இதுவா லூக்லா ஃப்ளைட்டு லூக்லா ஸ்டேஷனு ஆமாம் இதான் இங்கே இருந்தாடா எடுக்க போகிற இவ்வளோ பெருச ம் எங்கடா ரன்வே இருக்குங்க ஓகே கீழே போகுது பாரு ரன்வே மரத்தில் முட்டுமோ முட்டலை பட் ஸ்பீடு 10 மாதிரிதான் தெரியல இருக்க முடியுமா அதுக்குள்ள போயிடும் தான் நினைக்கிறேன் டவுன் இருக்குல்ல இல்லை ஒழுங்கா சின்ன பிளேன் ஆகி நான் அப்படியே தூக்கு
டேய் கஷ்டம் ஆயிடு. மெலிக்ஸ் மெலிக்ஸ் டேய் டேய் சின்ன பிளேன் வச்சா என்ன தெரியுமாவும் போவாதுடா இந்த இடத்துல ஆல்டிடியூடே ஏறாது கிளைமே ஆகாது. அப்ப தூரத்துல இருந்து வா தூரத்துல ரொம்ப நாய்ஸ் வரதா நாய்ஸ் வரலடா ஏதோ கொர கொரன்னு கேக்குதுடா கொர கொரன்னு லுக்லா ஏர்போர்ட் நீ அதுக்கா அவுத்துட்டு வச்சுட்டு பேச இல்ல ஜெட் வைப்போமா வச்சு டேக் ஆஃப் பண்ணி பாப்போமா லீவ் யுவர் என்ட்ரீஸ் இன் தி டெம்பரரி க்ரோஸ் ரைட் ஆர் பரோலினா திடீர்னு இவ்வளோ ஹீட் ஆயிருக்கு கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகிற மாதிரி தெரியுது. சேட் ஐ காயின் ஜாயின் இட்ஸ் ஓகே பட் யூ கேன் சேட் மவுண்ட் பால்னாக் ரெடி டு ஃப்ளை தன்னால ஓடுது ஃபைட்டர்லாம் வராது ஃபைட்டர்லாம் இல்லடா டே வெறும் சமஸ்யா அதுவும் பண்ணுமா ஒழுங்கா தூக்கிடுவியா தூக்கிடா இப்பயே நம்பர்ல அக்கா அந்த கரெக்டா பண்ணியா பண்ணண்டா என்னோட கண்ட்ரோலுக்கே ஃப்ளைட் வரலடா ஸ்டாண்டிங் கியர் இல்ல இல்ல ஃபிக்ஸ்டா இல்லையா அட என்னோட கண்ட்ரோலுக்கே ஃப்ளைட் வரலடா ஆல்பா சியரா எக்ஸ் ரே கால்ஃப் சியரா இஸ் டைப் செஸ்னா சி 25 சி 1 மைல் சவுத் வெஸ்ட் ஆஃப் விக்டர் நவம்பர் லிமா கிலோ ரிக்வெஸ்ட் ஃப்ளைட் மேனுவலா ஓவர் ரைட் பண்ண முடியாது நான் பண்ண முடியாது நான் ஆல்பா சியரா எக்ஸ் ரே கால்ஃப் சியரா காத்மாண்டு சென்டர் ஸ்குவாட் 1204 1204 Cessna X-Ray Golf Sierra. Cessna X-Ray Golf Sierra radar contact 2 miles southwest of Victor November Lima Kilo. Landing area in Edik Lagana. Altimeter 2902. Copy Cessna X-Ray Golf Sierra. அடுத்த வாரம் கஸ்டம் டோர்னமெண்ட் இருக்குடா ஸ்குவாட்ஸ் தேர்ட் சர்க்கிளில் தான் ஃபைட்டு அது வரைக்கும் கிடையாது அதுக்கும் என்ன அப்படியே சும்மா பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணு இது பண்ணு அந்த பார்த்தா தலையிலே பம்ப் வச்சுட்டு அப்படியே நின்றுது பொறுத்த இது போட்டு அந்த பெரிய அது வடம் தெரியலையே அந்த தமாத்துனா க்ளோஸ் பண்ணி விடு அத இல்ல அத வச்சு தான நான் நேவிகேட் பண்றேன் இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் அதுக்கு ஆமாடா ஆமா நான் தெரியல நான் அப்படி தான் அந்த ரியோ டி ஜெனிரோ சாம்ஸ் குத்துனே அவனுக்கு நம்ம மலைனா டார்க்கா காட்டுமா இல்ல அங்க இருக்கு பாரு இத மவுண்ட் எவரெஸ்ட் டேய் டேய் டேய்
ஜா ரா இல்ல இங்க நம்ம ஆட்டிட்யூட் தான் கெயின். மவுண்ட் எவரெஸ்ட் ஹைட் பாரு, அதே ஆல்டிடியூட்ல பாரு. எது ஹைட்டா இருக்கோ அதான் மவுண்ட் எவரெஸ்ட். இப்போ ஏ அங்க இருக்க பிரிட்டி மச் எல்லாமே வந்து ஹைட்டா தான் இருக்கும். எல்லாமே மவுண்ட் எவரெஸ்ட் தான். எது ஹைட்டா இருக்கோ அதான் இருக்க. எட்டு இது வேர்ல்டுல மொத்தம் எயிட் பீக்ஸ் வந்து எவ்வளோ தெரியுமா? 8000 மீட்டருக்கு மேலே 7 பீக்ஸ் தான். இல்லை இல்லை 14 பீக்ஸ் வந்து 8000 மீட்டருக்கு மேலே இருக்குதான். அதில் எயிட் வந்து இந்த ஹிமாலயன் ரேஞ்சில் இருக்கு. ஷாம்போச்சி ஏர்போர்ட் தோருக்கு பாரு. மவுண்ட் எவரெஸ்ட் தான்டா ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாரு. அதோ பெருசாக அங்கே நிற்கிறே அங்கே பெரிய கரெக்டாக. இப்போ தான் க்ரூஸ் ஆகுது. போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிஸ்கார்ட் லிங்க் கேக்குறாங்க. குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பாரு. குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல அவன் நம்ம இதுல இல்ல. இந்த டிஸ்கார்ட் நம்ம பேசினது போல அது கேக்குறான். வாய்ஸ் நீ அனுப்புறேன்டா. டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறடா இதுக்கு அப்புறமேட்டானா. ம் போட்டாச்சா? எப்படி இருக்கு பாரு. இதான்டா மவுண்ட் எவரெஸ்ட். இங்க இருக்கு பாருங்க. மவுண்ட் எவரெஸ்ட் பக்கத்துல வந்து வச்சிடலாம். ஃபியூல் காலி பண்ணிருக்க. ஆஹா எவ்வளோ 50% தான் நிற்கும் அது. ஃபியூல் காலி ஆகாது. இருக்கும்.
ஏதே அது வா இல்ல 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 நிறைய பேர் போயிட்டாங்க ஏய் ரோட் இல்லடா ஏறும் போதுடா எல்லாரும் ஒரே டைம்ல அதான் எல்லாரும் ஒரே டைம்ல ஏற ஏற ட்ரை பண்ணாங்க கிளியரா இருந்ததுனால ஸ்கை இந்த சைடு தான் ஏற ட்ரை பண்ணாங்க என்னதுடா ஒரு கூட்டமா இருக்குமா அது சீசனோட பிகினிங்டா அதே மாதிரி ரொம்ப ஸ்கையும் கிளியரா இருந்தது வெதரும் கிளியரா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே டைம்ல ஏறினாங்க ஏன்னா மறுபடியும் போய் லேண்ட் பண்ண போறியனால இல்லை இல்லை நான் அப்படியே போயிட்டு நான் அப்படியே வளைச்சிட்டு வர போனேன் அப்படியே வளைச்சிட்டு இந்த ஃப்ளைட் சிமுலேட்டர்ல எவ்வளோ ஹைட்டு போக முடியும்னு பார்க்க போனேன் திடீர்னு இப்படி டிராஸ்டிக்கலாக டிஃபரன்ஸ் ஆகுது ஆண்டிடியூடு ஏய் ஸ்கிரீன் ஷாட் எடுத்துறல விகே ஹலோ எடுக்கறேன் எடு போலல இன்னும் போ போ இப்பதான் போ போ போறேன் பாரு இதான் இருக்கு பாரு ஆப்போசிட்ல இருக்க அதுவா ஆ அதான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் மேலே லேண்ட் பண்ண போயிருக்கேன் சார் லேண்ட்லாம் பண்ண வேணாதா எவ்வளோ ஹைட்டாக போக முடியும்னு பார்க்கலாம் 124.7 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
நம்ம எவ்வளவு ஆல்டிடியூட் கிளைம் ஆகுது சரி ரெக்கார்டிங் கேன்சல் பண்ணிடலாம் நான் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணிடுறேன் போதும் ஸ்பீடு குறைஞ்சிட்டே வருது ஆ ஆமாம் ஆல்டிடியூடு ஒரே டைம் ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணோம் ஏர்ல ஏர்ல ஏர் அது செங்குத்தா கீழவா சோ சார் நாச்சு நாச்சு34000 ஃபீட்ல இருக்கோம் இப்போ நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் கண்டுபிடிச்சீங்களா கண்டுபிடிச்சிட்டோம் மவுண்ட் எவரெஸ்ட் போய் முடிச்சிட்டோம் இல்ல பழைய ஸ்டீம் போய் பாத்தேன் நான் பிரமிட் பார்த்துட்டேன் பிரமிட் பார்த்துட்டியா நானும் பார்த்துட்டேன் கோட்டத்துல இருக்க நிறைய பிரமிட் இருக்கு எந்த பிரமிட் போற எகிப்த் கீசா 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 ஒன்றா ஒன்றா நார்மலா அது மவுண்ட் எவரெஸ்ட்
34,000 ஃபீட்ல இருக்கோம் இப்போ நம்ம. அது 29,000 ஃபீட். பெட்ரா இஸ் தோ. டெட் பிகம் ஹியூமன் எவ்வளவுன்னு பார்க்கணும். நம்மளும் ஸ்ட்ரீம் பண்ணா நல்லா தான் இருக்கும். அது கேம். பெட்ரா? டெட்ராய்ட் பிகம் ஹியூமன். அது அம்மையா இருக்கும். சோ யப்பா தமிழ் கேம் தான். நினச்சு போகும்போதே அதை உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பேன். நாலு எண்டிங் அது 99 எண்டிங் தான். டேய் ஏய் நான் தமிழ் இவங்க 4 எண்டிங் தான் பண்ணானுங்க. அவங்க 4 எண்டிங் தான் பண்ணுவாங்க. நீ ஃபஸ்ட்டு மாற்றுறதெல்லாம் வந்து மாற்றினானா எண்டிங் மாறும். 99 எண்டிங்காக என்ன மாறுது மெயின். அதான் அந்த அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணது 4 எண்டிங் தான். டோட்டல் எத்தனை எண்டிங் தான் ஃபாரஸ்ட்டுக்கு? ஒரு ரெண்டு எண்டிங் தான் இருக்கு ஃபாரஸ்ட். ரெண்டு தேர் ஆர் 85 எண்டிங்ஸ், 13 ஃபார் கார்னர், 33 ஃபார் மார்க்கஸ், 39 ஃபார் காரா. பண்ணலாம்டா சப கண்டென்ட் வரும் பாரு. முதல்ல இது என்ன கேட்டா ஃபாஸ்ட் ரெண்டுடா வாடி. ஒன்னு வந்து நம்ம பையன் கூட தப்பிச்சிருவான், இன்னும் பையனை சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். ரெண்டு நம்ம எதிரா டீம் கேம் தானே அது. பையனை சாக்ரிஃபைஸ் பண்றது தானே முடிச்சோம். ஜஸ்ட் பண்ணா அவனால மாறிடுவானே அவன். ஆமா ஆமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா நினைக்கிறேன். ஒரு வாரம் இல்ல மூணு வாரம் முன்னாடி இருக்கு. வரவே இல்ல அவனும் செட் ஆகாதான் அடிக்க மாட்டேன்.
அதெல்லாம் பண்றேன். இன்டு தி ஸ்பேஸ் கமா போட்டு போட்டு பிரமிட் எடுத்து இன்டு தி ஸ்பேஸ் இன்போ டு தி ஸ்பேஸ் இன்டு தி ஸ்பேஸ் ரோன போட்டு ஏதோ வந்து போட்டோம் எங்க இருக்கு போதே பா பாக்கெட்டா மாதிரி இது ஃபர்ஸ்ட் இன்டு எடுத்து போட போறோம் இன்போ தா தாங்கில இருக்கு பாப்போம் எங்க தான் போதே தோ பாய்ஸ் 40,000 போதுடா டேய் நினைக்கிறேன் அதுலயும் பண்றீங்க எங்கயாவது அப்படியே ட்ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க தெரியுமா ஒரே சர்வர் அனுப்புறோம் போறோம் போது ஆன்லைன் பண்ணுவானுங்க அப்படியே ரியல் ஸ்பேஸ் ஸ்டார் வார்ஸ் கட்ட போடுற மாதிரி பேசிட்டு போறோம் கேப்டன் காமெட்
தாண்டி அப்பயோ வந்தாச்சுரா அது அங்க இருக்கு பாரு போதும் எனக்கு இதுவும் ஏறணும் இதுவும் ஏறணும் ரெண்டுமே அது வந்து இம்பாசிபிள் ஹெச்ஓடி சார்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுங்க எனக்கு ஏனாச்சு போயிடுச்சு தொக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் 40,000 எஸ் போதும் 40,000 இல்லை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலாம் இல்லை 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 இதுக்கு மேலாம் போகாது அது ஏற்கனவே ஆங்கிள் ஆஃப் அட்டாக் பாரு ரெட்டில் காமிக்குது ஆ வேணாம் 40,000 மேக்ஸிமம் பிளான் பண்ண டைரக்டா அப்படியே அப்படியே கீழே ட்ரா வண்டி கீழே வெலாசிட்டி பேரியர் என்னது 700 நாட்ஸா தெரியல ஏன் நான் ஏன் டிஃபிகல்ட் क्वेश्चन எல்லாம் கேக்குறேன் இப்போதே क्वेश्चन பார்த்தா பேக் வரி கட் பண்ணி அப்படியே இங்க இருந்து வர எவ்வளவு நேரம் போகும் ஷார்ப் பண்ணுங்கப்பா எரிதா பார்க்கலாம் திரும்பி 10 நிமிஷம் 11 நிமிஷம் நான் இது மாறி மாறி காமிச்சுன்னு இருக்கு பேட்டரி என்னடா கரண்ட் இருக்கா இல்ல கரண்ட் இருக்குடா லோ வோல்டேஜ் தான் ஓகே நாள் வந்துரும் ஹோப் கரெக்டா கீழ இருக்கு முதல்ல நீ இரு இரு 40,000 இருக்கு ஆங்கிள் ஆஃப் அட்டாக் ரெட்ல இருக்கு கரெக்டா கீழ ஏர் ரொம்ப தின்னா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆல்டிடியூட்ல அதனால தான் ஏறவே மாட்டேங்குது கரெக்டா கொடுத்துருக்கோம் அறையவே கூடாது இல்ல இல்ல முதல்ல குதிரம் அறையவே கூடாது இது கேம் கேம் ப்ரோக் பண்ண போறானே நினைக்கிறேன் அப்புறம் என்னன்னா எவ்வளவு மைல கேம் ப்ரோக் பண்ணிருக்கான் அதே வந்து ரைட்ல வாசிப்பேன் இது ஃபைனலி ப்ரோக் அண்ட் 500 அவுட்டர் ஸ்பேஸ் சரியற வரைக்கும் நான் போக போறேன் நான் மேல 12 கம் 10 10 ஏற போதே எங்க போய் சேர போறீங்க 12 கிலோமீட்டர் ஏய் என்னால இப்ப மேலயே நாசோப் நோசோப்பே பண்ண முடியலடா என்னால இதுக்கு மேல பாஸ் பியர் லிட்டோஸ் அத லிட்டோஸ் பியர் லிட்டோஸ் பியர் ஓர் மே பியர் பியர் ஆ போ இது மேல போக கூடாது அதான் 10 அங்க இறங்குது பாரு 10 10 தான் ஏறும் 40,100 ஆ 40,100 நான் தெரிஞ்சா இந்த ஜெட் இருந்தா போயிடும் போயிங் அந்த பெருசு இந்த அந்த கண்ட்ரோல் பா இல்ல போ பெருசு சொல்றியா பெருசு போகும் அதுவும் ரொம்ப நாள் போகுது இன்னும் கொஞ்சம் போகும் நோசோப்பே பண்ண முடியல என்னால இதுக்கு மேல overspeed ஏய் என்னடா நோஸ் டவுன் பண்ண முடியல அதுவே தன்னால நார்மல் ஆகுது ஃளைட் overspeed overspeed நான் தலைக்கு டிரைவ் பண்றேன்
மோதவே மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன். அதே பாருங்க என்னடா மறந்துடுச்சு நான் போயிட்டு பவர் மாத்திட்டு வரேன். சரி.